வணக்கம் நேர்களை இது சிபிகாட்டன் வழங்கும் திண்ணை ஆமுதல அக்குறை நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம் சமகாலத்து சமூக அரசியல் நிகழ்வுகளை ஆக்கப்பூர்வமாக விவாதிக்கும் திணையில் நாம் இன்று இருப்பது ஆர்கே நகர் அரசியல் சமன்பாடு மாறுகிறதா என்ற தலைப்பில் ஆர்கே நகர் தொகுதிக்கான இந்த இடைத்தேர்தல் வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி நடைபெற இருக்கின்றது கட்சிகள் எல்லாம் உச்சகட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றன இந்த நேரத்திலே அந்த தொகுதியில் தேர்தல் நிறுத்துவதற்கு காரணமாக இருந்த அந்த பணப்பட்டுவாடா பிரச்சனை இப்போதும் கூட உழைத்து கொண்டிருக்கின்றது கட்சிகள் மாறி மாறி பணப்பட்டுவாடா குறித்த தங்களுடைய புகார்களை தேர்தல் ஆணையத்திலும் அளித்து கொண்டிருக்கின்றன இதனிடையே பிரச்சாரமும் சூடுபிடித்து கொண்டிருக்கின்றது இந்த சூழலில் வழக்கத்திற்கு மாறாக இப்பொழுது திமுகவிற்கு ஆதரவு அளிக்கக்கூடிய கட்சிகளுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கின்றது கடந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் எதிரணியில் இரு இருந்த இடதுசாரிகளாகட்டும் அல்லது விடுதலை சிறுத்தைகளாகட்டும் அவர்களெல்லாம் இப்பொழுது திமுகவுக்கு ஆதரவு அளித்திருக்கின்றார்கள் அதிமுக நிலை நாம் அறிந்த ஒன்றுதான் பிரிந்த நிலையில் சுயேட்சையாக தினகரன் களம் காண்டு கொண்டிருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சி அங்கு வேட்பாளரை நிறுத்தி இருக்கின்றது நாங்கள் அதிகபட்ச வாக்களிப்போம் என்று நம்பிக்கை இருக்கின்றார்கள் இந்த நேரத்தில் ஒரு புதுவிதமான சூழல் நிலவுவதாகவே அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றார்கள் இந்த சூழலில் இதனுடைய வெற்றி எப்படி இருக்கும் இது என்ன விதமான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும் என்று அலசக்கூடிய விதமாக இன்றைய திணை அமைகின்றது இன்றைய திணையில் நம்மோடு கலந்து கொண்டு பேசுவதற்காக திமுகவில் திரு மு அப்பாவு அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து திரு நாராயணன் அவர்களும் தினகரன் ஆதரவு தரப்பிலிருந்து திரு காசிநாத பா அவர்களும் பத்திரிகையாளர் திருவேங்கி மலை சரவணன் அவர்களும் வந்திருக்கிறார்கள் உங்கள் நான்கு பேரையும் திண்ணைக்கு அன்போடு வரவேற்கின்றோம் முதலில் திரு நாராயணன் அவர்கள் வார்க்கை நகர் தொகுதி இடைத்தேர்தலை பொறுத்தளவில் இப்போ சமீபமாக சில கருத்து கணிப்புகள் வருது ஒரு கருத்து கணிப்பு சொல்லுது திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்குன்னு இன்னொரு கருத்து கணிப்பு தினகரன் தரப்புக்கு ஆதரவு அதிகம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து கணிப்பு கருத்துக்கணிப்புள்ள மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் கூட இந்த கணிப்புகள் இல்லை சொல்லக்கூடியல பாரதிய ஜனதாவுக்கு ஒரு பெரிய என்ன ஒரு நேர்மறையான இது இருக்கிற மாதிரி தெரியலை இதில் அவர் சொன்னது படி பார்த்தால் ஐம்பத்தி எட்டு விழுக்காடு அதிமுக வாக்குகள் இருக்கிறது ரெண்டு அணிகளையும் சேர்த்து ரெண்டு அணின்னு சொல்ல முடியாது தினகரன் சுயேட்சை அதிமுக ப்ளஸ் தினகரன் சேர்த்தா ஐம்பத்தெட்டு சதவீதம் வருது ஆனால் திமுகவுக்கு இருபத்தி ஏழு அதாவது இருபத்தி எட்டு கிட்டத்தட்ட ஃபிஃப்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் அதிகமாக அதிமுக வாக்கு இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க அதனால் அந்த கருத்து கணிப்பை இக்னோர் பண்ணுறோம் நான் அதுக்குள்ளே போக விரும்பலை ஏனென்றால் எப்படி மக்களை பணம் கொடுத்து விலைக்கு வாங்க முயற்சி செய்கிறார்களோ அதுபோல கருத்து கணிப்புகளையும் வாங்குகிறார்களோ என்கின்ற ஐயப்பாடு எழுந்து கொண்டு தான் இருக்கிறது அதனால் அந்த கருத்து கணிப்பை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதே வேஸ்ட்டுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் ஆனால் இன்று அந்த தொகுதியில் ஆர்கே நகர் தொகுதியில் பணப்பட்டுவாடா நடந்திருக்கிறது என்று பல இடங்களில் சாலை மறியல் நடந்திருக்கு பணப்பட்டுவாடா பற்றி நம்ம நிச்சயமாக பேச போகிறோம் ஆனால் இந்த மாதிரியான ஒரு சூழலில் ஒரு இடைத்தேர்தலில் இன்றைக்கி ஓவராலாக பேரவை தேர்தலில் கருத்து கணிப்பு ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்துக்கும் ஒரு தொகுதியில் எடுத்து அதை சொல்லக்கூடிய கருத்து கணிப்புக்கும் ஒரு தாக்கம் இருக்குமா இருக்காதா மக்கள்கிட்ட போகும் இல்லைங்க அதாவது அந்த கருத்து கணிப்பில் ஒரு ஒரு டிரான்ஸ்பெரன்சி இல்லைன்னு தான் நான் சொல்கிறேன் அதுதான் நான் சொல்ல வரேன் ஒரு மாற்றம் வேண்டும் என்று நினைத்திருந்தால் அதில் பல கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க பல பதில்கள் சொல்லியிருக்கிறாங்க அதில் மத்திய மாநில அரசுகளுக்கு அரசுகளை விரும்பாத விரும்பாததினால் வா இந்த கணிப்பு வந்து இந்த மாதிரி அமைந்திருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அது உண்மையிலே திமுக சாதகமாக போகணும் அந்த கணிப்பு சரியாக இருந்துச்சுன்னா மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக மக்கள் மனநிலை இருந்தால் அது திமுகவாக தான் போகணும் ஒரு சுயேச்சை சுயேட்சைக்கு எப்படி போவோம் திரு திருவேங்கிமலை சரவணன் நீங்கள் அற்கே நகர் தொகுதி களத்துலேயும் போய் சில செய்திகளை சேகரிக்கிறீங்க இப்போதைக்கு இந்த கருத்து கணிப்புகளை ஒட்டி இருக்குதா இப்போ இருக்க கால நிலவரம் எனக்கு கிட்டத்தட்ட நம்ம ஒரு நான்கு நாட்கள் தான் இருக்குது தேர்தலுக்கு நான் வந்து கிட்டத்தட்ட பத்து நாட்கள் வந்து ஆர்கே நகரில் ரவுண்ட் அடிச்சுட்டு தான் இருக்கேன் சர்வே பண்ணும் போது சில பேரை கேட்டேன் யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு காசு கொடுப்பியா அப்படின்னாங்க இல்லைம்மா நான் ஒரு பத்திரிக்காரன் இல்லை ஏதா இருந்தாலும் காசு கொடுத்தா பேசுங்கப்பா அப்படின்ட்டாங்க ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலைகள் இந்த சூழ்நிலையிலே பணப்புழக்கம் இல்லாமல் இருந்தால் பணம் அடிக்காமல் இருந்தால் இன்றைய சூழ்நிலையில் வந்து திமுகவுக்கு ஒரு வாய்ப்பு நல்லா இருக்குன்னு சொல்லலாம் என்னென்னா அதை எப்படி நான் கண்டுபிடிச்சேன்னா இப்போ வந்து இந்த கன்னியாகுமரியில் அந்த மீனவர்கள் பிரச்சனை வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஆர்கே நகரில் இருக்கிற மீனவர்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கு அந்த மீனவர்கள் ஓட்டு வாங்குவது திமுகவுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு இப்போ வந்து மதுசூதனனுக்கு என்ன ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா அங்கே வந்து தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள் நிறைய பேர் அங்கே வசிக்கிறாங்க அது ஒரு அவருக்கு இது ஆனால் அதிமுக சேர்ந்தவர்கள் எந்த அளவுக்கு மதுசூதனனுக்கு அதுவும் குறிப்பாக ஜெயக்குமார் எந்த அளவுக்கு வேலை செய்வார் அப்படிங்கிறது பொறுத்து தான் இருக்குது அதனால் இப்போ வந்து இப்போ உள்ள இப்போ உள்ள சூழ்நிலை நிலவரத்தை பொறுத்தளவில் திமுக வாய்ப்பு இருக்கிறதா நீங்கள் கருத்து ஆமாம் அதாவது பணப்பழக்கம் மற்றது எதுவுமே இல்லாமல் பியூர் மெரிட் வைஸ் ஏதாவது நடந்ததுன்னா அது இப்போ அதான் ஏன்னா வந்து எப்போதும் பார்த்தீங்கன்னா ஒன்று தெரிஞ்சுங்க இந்த பை எலெக்ஷன் வந்து ஆளுங்கட்சி தான் ஜெயிப்பாங்க ஏன்னா அவங்க தான தண்ட பேதம் அனைத்தையும் பயன்படுத்துவாங்க பயன்படுத்தி அவங்களுக்கு அது ஒரு கௌரவ பிரச்சனையாக இருக்கும் மற்ற கட்சிக்கெல்லாம் ஒரு கௌரவ பிரச்சனை இல்லை திரு திரு அப்பாவு திமுகவிற்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கிறதா திரு திரு வேங்கி பிள்ள சாராவும் ஆனால் அது திமுகவுக்கு சில விமர்சகர்கள் பார்வையில் பார்க்கும்போது திமுகவுக்கு இது ஒரு நெருக்கடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா ஜெயலலிதா இல்லாத ஒரு சூழலில் ஸ்டாலின் தலைமையில் சந்திக்கக்கூடிய ஒரு தேர்தலாக இருக்குது இன்னொரு பக்கம் அணிகள் பிரிந்திருக்கக்கூடிய ஒரு சூழல் வாக்குகள் நேரடியாக பார்க்கும்போது அதிமுக வாக்குகள் பிரிவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த வாய்ப்பு இருக்குது அந்த தலைமை இல்லாத ஒரு சூழல் இருக்குது இதை பயன்படுத்தி திமுக நிச்சயம் ஜெயித்து ஆக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கா இல்லையா தம்பி மூத்த பத்திரிகையாளர் தம்பி சரவணன் ரொம்ப அனுபவசாலி களத்தினுடைய யதார்த்தத்தை ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க

என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டால் ஒரு தலைவர் அப்படின்னு சொன்னாக்கி ஒரு ஐம்பது ஆண்டு காலம் இருந்து திராவிட இயக்கத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு தகுதியான ஒரு தலைவர் இருக்காருன்னா அது தளபதி ஒருவர் தான் ஒரு கரிஸ்மா லீடராட்ட இன்றைக்கி இருக்கார் அதிமுகத்தை எடுத்துக்கிட்டாக்கி முதல்வரோ துணை முதல்வரோ எடுத்துக்கிட்டாக்கி அவங்கெல்லாம் அந்த பொருவ ஜானகம்மா மாதிரி தான் அது அது ஒன்றும் ஒரு பெரிய அவங்க லீடர்ஷிப்பு கிடையாது அவங்களுக்கு அந்த கட்சி அப்படி தான் இன்றைய நிலை இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்குகள் அங்கே இருக்குது நாற்பது சதவீத வாக்கு என்ன நடந்தாலும் அந்த நாற்பது சதவீத வாக்குகளை யாராலும் வாங்கவும் முடியாது அது மாறாது அது அது போக மற்ற வாக்குகளை தான் யாராவது எதுவும் செய்யணும் செய்யணும் இதுக்கு இடையில் எல்லா இயக்கங்களும் ஒத்த கருத்து மத்திய மாநில அரசினுடைய இந்த அதிகார துஷ்பிரயோகம் நடைபெறுகின்ற ஊழல்கள் இதையெல்லாம் கண்டித்து அனைத்து கட்சிகளும் ஒரு நீல இணைந்து திராவிட முன்னேற்ற கழகம் நான் என்னுடைய செயல்தலைவர் தலைமையில் நான் தான் கேட்குறேன் இல்லை கட்சிகள் எல்லாம் ஆதரவு தெரிஞ்சிருக்கிறாங்க இந்த பிரிந்திருக்கிற ஒரு சூழல் இருக்குது இதெல்லாம் இருக்கும்போது இப்போ நிச்சயம் ஒரு ஒரு நெருக்கடி நம்ம வெற்றி பெற்று ஆகணுங்கிற நெருக்கடியாக அது மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கான்னு தான் கேட்குறதுதான் சொல்றேன் நாங்கள் அனைத்து கட்சிகளும் மக்களோட நாங்கள் கூட்டணி வச்சு தேர்தலில் நிற்கிறோம் அதுதான் சரவண ரொம்ப அழகாக சொன்னாங்க ஆளுங்கட்சியினர் அதிகாரிகளோடையும் தேர்தல் ஆணையத்தோடையும் கூட்டணி வச்சுருக்காங்க

ஒரு நாற்பது பேரை பிடிச்சி வச்சு இன்னைக்கு சிஎம்மாக இருப்பார் தளபதி அவர்கள் அதை அவர் விரும்பல புறவாசல் வழியாக வரலைங்கிறத வெளிப்படையாக எல்லா ஊடகத்துலேயும் அவர் சொல்லியிருக்காரு நான் மக்களை சந்தித்து தேர்தலில் இருந்து தான் வருவேன் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் தன்னுடைய இயலாமை தான் இதனுடைய வெளிப்பாடு தான் இந்த தேர்தல் இந்த கருத்து கணிப்பை திமுக அப்படி பாக்குது திமுக இவங்க நடத்தின கருத்து கணிப்புல கூட ஏழு கருத்து கணிப்பு வந்திருக்கு தம்பி ஒரு கருத்து கணிப்புல வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பின்னடைவு இருக்கிற மாதிரி பண்ணிருக்காங்க அதுக்கு நான் சரியான விளக்கத்தை தம்பி நாராயணன் தெளிவா சொல்லியிருக்காங்க நான் அது உள்ளுக்களை நான் போக விரும்பல ஆக ஆளுங்கட்சிக்கும் தம்பி தினகரனுக்கும் இப்போ உள்ள பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா இந்த கட்சி யார் பக்கம் இருக்கு அப்படிங்கிறத நிரூபிக்கணுங்கிறது தான் நெருக்கடியே தவிர திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எந்த நெருக்கடியும் இல்லை தேர்தல் ஆணையம் நூத்தி பதினோரு சட்டமன்ற உறுப்பினர் தான் இருக்காங்க சொன்னதுக்கு அப்புறமும் மாநிலத்தில் இருக்கின்ற ஆளுநர் அதை பற்றி எதையும் கவனிக்காமல் கூட சேர்ந்து நம்முடைய மத்திய அரசு கூட நம்ம தம்பி நாராயண இவங்க எல்லாம் நினைச்சிருந்தா இந்த பதினெட்டு பேரை நீக்கினது தப்பு பதினோரு பேரை ஏன் நீக்கலன்னு கேட்டிருக்கணும் அவங்க பதினோரு பேரையும் நீக்கி பதினெட்டு பேரையும் நீக்கிறது சரி அப்படின்னு சொன்னால் ஓகே பதினெட்டு பேரை மட்டும் நீக்கிறது கரெக்டு பதினோரு பேரை நாங்க நீக்க மாட்டோம்னு சொன்னா ஒரு கண்ணுல வெண்ண இன்னொரு கண்ணுல சுண்ணாம்பா வைச்சாங்க பேசும் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க பேசுவோம் விழிப்பா இருக்காங்க அரசியல்ல ரொம்ப புரிந்துணர்வோட இருக்காங்க தம்பி நாராயணம் போன்றவர்கள் அந்த கட்சியில சொல்லி ஆக என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுத்தா ஊழல் குற்றச்சாட்டுல இருந்து பாஜக விடுதலை அடையும் தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய விளம்பரடை வேலைக்கு பிறகு